கடையின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கற்பழித்து கொலை செய்த மர்ம ஆசாமி. மனதை பதை பதைக்க வைக்கும் இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது? பின்னணியை விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசிமங்கலம் சாலையில கணேஷ் அப்படின்றவருக்கு சொந்தமா எலக்ட்ரிக்கல் கடை ஒன்று இயங்கிட்டு வருது. விநாயகர் சதுர்த்தியான நேத்து காலையில சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கடையை துறக்க போயிருக்காரு கணேஷ். கடையோட ஷட்டரை திறக்கும் போது அங்க ரத்தக்கரை இருந்ததை பார்த்து கடுமையா அதிர்ச்சி அடைந்திருக்காரு கணேஷ். இந்த ரத்தக்கரை எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தவர் தூரத்துல ஒரு பெண்ணுடைய பிணம் கிடந்ததை பார்த்து பதறி போயிட்டார். உடனே பக்கத்து கடைக்காரர்களை துணைக்கு கூப்பிட்டு போகும்போதுதான் தெரிஞ்சிருக்கு, அங்க 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆதரவற்ற பெண்மணி இறந்து கிடக்கிறது. இந்த பெண்மணி யாருன்னா ஏராளமானோருக்கு தெரிஞ்சவங்க தான். மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஆதரவுக்கு யாரும் இல்லாம கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு பிடிச்ச இடத்துல தங்கி வந்திருக்காங்க. 17 அன்னைக்கு வழக்கம் போல கடையை பூட்டின கணேஷ், நம்ம கடை வளாகத்துலதான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தூங்குவாங்கன்னு தெரியும். இதையடுத்து அவங்க நினைச்ச மாதிரியே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தூங்கின உடனே அந்த வழியா வந்த மர்ம ஆசாமி அவங்க மேல ஆசைப்பட்டிருக்காங்க. ஆதரவற்ற பெண்ணுன்னு தெரிஞ்சாலும் அவங்க மேல பாவம் பார்க்காம பாலியல் இச்சைய தீர்த்துக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு அந்த பெண் உடன்படல அப்படின்னதும் கோபமடைஞ்ச அந்த மர்ம ஆசாமி தலைய பிடிச்சு பின்னாடி அடிச்சதுல பெண்ணுடைய தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு. உடனே அந்த பெண்ணை தர தரன்னு இழுத்துட்டு போன ஆசாமி மரங்கள் நிறைஞ்ச இருட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போய் கற்பழிச்சு கடைசியா பெரிய கல்லை எடுத்து தலையில போட்டு கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இந்த சம்பவம் அவிநாசி பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கொலையாளிய தீவிரமா தேடிட்டு வராங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு தெரிஞ்சும் அற்ப ஆசைக்காக இப்படி முடிவை எடுத்திருக்கான்னு பார்க்கும்போது யாருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது? அந்த கற்பழிச்சவனுக்கா இல்ல அந்த பெண்ணுக்கா? அண்ணியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ள கொழுந்தன். அண்ணன் மனைவி அம்மா போல என்பார்கள், ஆனால் அன்னிக்கே கொழுந்தன் யமனானது ஏன்? சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோவில் பகுதியில் வசிச்சுட்டு வந்தவர் கண்ணன். 45 வயசான கண்ணன் அஸ்தம்பட்டி பகுதியில சலூன் கடை வச்சு நடத்திட்டு வர்றார். இவருக்கு கருணாநிதி அப்படிங்கிற தம்பியும் இருக்கார். இதுல அண்ணன் கண்ணனுக்கு சாந்திங்கிற மனைவியும் ராஜேஸ்வரி அப்படிங்கிற மகளும் உண்டு. சாந்தி பாரதிய ஜனதா கட்சியில மகளிர் அணியில சேலம் மாவட்ட செயற்குழு உறுப்பினரா இருந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில கண்ணனுடைய மகள் ராஜேஸ்வரி அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த மோகன்லால் அப்படின்ற இளைஞரை காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இவங்களுடைய காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்க சித்தப்பாவான கருணாநிதிக்கும் இவங்களுடைய காதல் கூடுதல் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து கடந்த 13 அன்னைக்கு 19 வயதான ராஜேஸ்வரி வீட்டை விட்டு வெளியேறி மோகன்லால காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதனால கடுமையான கோபமடைஞ்ச கண்ணன் சாந்தி ஆகியோர் போலீசார் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஆனா ராஜேஸ்வரி தனக்கு பெத்தவங்க வேணாம், காதலன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் கூடவே போக முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் கருணாநிதிக்கு அண்ணன் மகள் ராஜேஸ்வரி மேல கோபம் அதிகமாயிருக்கு. தன்னுடைய அண்ணன் மகள் காதலன் தான் முக்கியம்னு போயிட்டாலே அப்படின்னு வேதனையிலே இருந்திருக்கார். இதுக்கு தன்னுடைய அண்ணி சாந்தி தான் காரணம்னு யூகிச்சிருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள்ல மகளை சமாதானப்படுத்திய சாந்தி, கொஞ்ச நாள் பொறுங்க நாங்களே கல்யாணம் பண்ணி தர்றதா சாந்தி வாக்குறுதி அளிச்சதா சொல்லப்படுது. இதனால சந்தேகமடைஞ்ச கருணாநிதி அண்ணியாலதான் மகள் காதலன் கூட ஓடி போயிட்டான்னு முடிவெடுத்து சாந்தி கிட்ட தகராறுல ஈடுபடுறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குள்ள தகராறு முற்றிய நிலையில கத்தியை எடுத்து சாந்தியோட கழுத்தை அறுத்து கொலை செஞ்சிட்டு தப்பி ஓடி இருக்காரு கருணாநிதி. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அன்னதானப்பட்டி போலீசார் சாந்தியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு கொலையாளி கருணாநிதிய தீவிரமா தேடிட்டு வராங்க.